இந்த நிமிஷம் ஏதாவது ஒரு நாடு இந்தியாவை எதிர்த்து ஒரு பெரிய ஆர்மி ஃபோர்ஸ் அனுப்பிச்சு இந்தியாவை அட்டாக் பண்ணாலும் அதை எதிர்த்து போராடுறதுக்கு இந்தியா எல்லா வகையிலும் தயாராக இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் நம்ம இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு ஆர்மி ஃபோர்ஸ் அனுப்பிச்சாலும் அழிக்க முடியுமா, வேறு எந்த வழியிலையும் அழிக்கவே முடியாதா அப்படின்னு யோசிக்கணும். வாரில் நிறைய விதம் இருக்குது, அதில் முக்கியமானது சைபர் வார். இந்த சைபர் வார்னால் என்ன? ஏதாவது ஒரு நாடு சில ஹேக்கர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு நாட்டோட டேட்டாவை திருடினாலோ இல்லை அழித்தாலோ அதுதான் சைபர் வார். ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டேனே வச்சுப்போம், அந்த திருடம் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் அந்த வீட்டை சரியாக பாதுகாக்காமல் விட்டது நம்ம தப்பு தான் அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்படி ஏதாவது ஒரு ஹேக்கர் நம்ம நாட்டோட சர்வரை ஹேக் பண்ணுறான் அப்படின்னா அந்த சர்வரை சரியாக பாதுகாக்காதது நம்மளோட தப்பு தான். இந்த சர்வர்ஸையும் டேட்டாஸையும் பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற நிறைய டெக்னிக்கல் பீப்புள்ஸ் நிறைய சாஃப்ட்வேர்ஸையும் ஹார்ட்வேர்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களும் ஒரு விதமான சோல்ஜர்ஸ் தான். சோல்ஜர்ஸ்னால் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக துப்பாக்கி எடுத்துக்கிட்டு களத்தில் சண்டை போடுறவங்க மட்டும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எந்த சர்வரையும் ஹேக் பண்ணக்கூடாது அப்படின்றது பல சாஃப்ட்வேர்ஸை கண்டுபிடிக்கிற இவங்களும் ஒரு விதமான சோல்ஜர்ஸ் தான். இந்தியன் ஆர்மியில் சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக வெளிநாட்டிலேருந்து ஆளுங்களை கூட்டு வந்து இங்கே சண்டை போட வைக்க முடியுமா? முடியாது இல்லை. அதே மாதிரி இந்த கான்ஃபிடென்ஷியலான சாஃப்ட்வேர்ஸையும் ஹார்ட்வேர்ஸையும் டெவலப் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து நம்ம ப்ரோக்ராமர்ஸையும் டெவலப்பர்ஸையும் ஹையர் பண்ணி இங்கே ஒர்க் பண்ண வைக்க முடியாது, வேற வழியே கிடையாது. இதை நம்ம நாட்டு இளைஞர்கள் தான் செஞ்சாகணும். ஒரு 16-18 வயசுக்கு அப்புறம் ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சொல்லிக் கொடுக்குற சின்ன சின்ன ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸை வச்சுக்கிட்டு ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு சாஃப்ட்வேர்ஸையும் ஹார்ட்வேர்ஸையும் தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கிறது ஒரு நாலேஜ் கிடையாது, அது ஒரு ஆர்ட். ஒரு குழந்தைக்கு பாடுறதையும் படம் வரைகிறதையும் சின்ன வயசுலேருந்தே எப்படி கற்றுக் கொடுக்குறோமோ அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கிறதையும் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா குழந்தைங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறோம். சென்னை வேலைச்சேரியில் இருக்கிற சிற்பி அகாடமி அப்படின்ற அகாடமியில் நடத்திட்டு இருக்கிற மிஸ்டர் சுப்பிரமணியம்ன்றவர் தன்னுடைய 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு சவிதாவுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்துருக்காரு. இப்போது சவிதாஸ் கேமிங் ஸ்கூல் அப்படின்ற ஒரு சீரீஸ் மூலிமா சவிதா மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படி அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இது குழந்தைங்களுக்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரீஸை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஈச் ஒன் டீச் ஒன் அப்படின்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.